கடகத்துக்கும் மரியாதைக்குரிய இந்த அரசு பிடி இழந்தோர் பள்ளியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய பிரின்சிபல் ஐயா அருள்நாதன் அவர்களே, மேடையிலே இருக்கிற மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய அம்மா அவர்களே, அவர்கள் அருகிலே உட்கார்ந்த போது எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கு. நான் நிறைய பிள்ளைகள் வந்து நடிக்கிறாங்க, பாடுறாங்க, சில பிள்ளைகள் கூட உதவி செய்ய வராங்க. அம்மாவுக்கு வந்து எல்லா பேரும் தெரிஞ்சு மனப்பூர்வமான பாராட்டு.
ஐயா நான் வாங்கலையா பட்டம் பரவாயில்ல, யார் யாருக்கும் கொடுக்குறாங்க இவரை கொடுத்துருவாரு. தேவையில்லாம ரொம்ப அதிகப்படியான புகழுரைகளை நாம் விரும்புவதில்லை. அந்த அளவு நம்ம தகுதி இன்னும் வரல. நம்ம செஞ்சதான் சொல்லணுமே தவிர, அதே கம்மியா சொல்லணுமே தவிர, ஒன்றுக்கு பத்தாக விருத்து சொல்வதிலே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஆனால் எழுதிய அந்த தமிழாசிரியர்னு நினைக்கிறேன், யார் எழுதினாங்கன்னு தெரியல, அவரும் சரி அதை வழங்கிய மாணவரும் சரி ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்தார். எது சொல்லப்பட வேண்டுமோ அதைத்தான் சொன்னார். மிக உலகத்திலே இவர் மிகச்சிறந்த எழுத்தாளர்னு சொன்ன பொய். பேச்சாளர் சொல்லலாம், எழுத இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறேன், உடனே உலகத்திலே இவர் தான் சொல்லக்கூடாது. இவர் இந்த புத்தகங்களும் எழுதியிருக்கிறார், அதுதான் சரி, அதைத்தான் அவர் சொன்னார். அதனால அவரையும் அந்த மாணவரையும் மனமாறு நான் பாராட்டுவேன். ரெண்டு பேருக்கும் என்னுடைய
எனக்கு மட்டும் ஏன் வீட்டு பயணிக்கு இல்ல, எனக்கு மட்டும் ஏன் வள்ளுவர்
கொண்ட இந்த வளாகம், இந்த வளாகத்துல எவ்வளவு செய்யறீங்க? கண் பார்வை இல்லாத ஆதரவற்ற பெரியவர்களும் இங்க இருக்கிறார்கள், இங்க ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கு ஹெலன் கெல்லர் வந்திருக்கின்றார் 1955 ஹெலன் கெல்லரை பத்தி நீங்க பிள்ளைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆசிரியர்கள் நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. கண் பார்வை இல்லாதவருக்கு கேட்கிற காதால் கேட்கிற சக்தி, காதால் கேட்காத காரணத்தினாலே வாய் பேசுகிற சக்தி. ஆனா இவ்வளவு மூன்றுமே குறைபாடுடைய ஹெலன் கெல்லர் தான் ஆராய்ச்சி படிப்பு வரை, அதாவது PhD வரை படித்து பல உலக நாடுகளுக்கு பயணம் செய்து. ஹெலன் கெல்லர் ஒரு முறை MS அம்மாவ சந்திச்சாங்க. MS சுப்பிரமணியம் அம்மா யாருக்கு ஒருவர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், மிகப்பெரிய பாடகி, இந்திய நாட்டினுடைய மகத்தான பாடகர்களில் ஒரு. ஹெலன் கெல்லர் அம்மா சொன்னாங்கன்னா இங்க MS ன்னு பாடுவாங்களாமே, அவங்க பாட்டு நான் கேட்கணும் அப்படின்னு எழுதி காமிச்சிருக்காங்க. அப்ப மற்றவங்களுக்கு சந்தேக மாதிரி எங்களுக்கு கேட்கிற புலன் இல்லையே, இவங்க பாட்டு எப்படி கேட்பாங்க? ஆனா அவங்க கேட்கிறாருங்கிறதுக்காக MS வந்து பாடினாங்க. பாடுகிற போது MS அம்மா அவருடைய தொண்டையில் தன்னுடைய விரல்களை அவர் வச்சுட்டு அதை கேட்டார். இந்த தொண்டை அசைவதில் இருந்து இசையை அவரால் கேட்க முடியுது. ரொம்ப நல்லா பாடுறீங்கன்னு எனக்கு என்று சொன்னார் MS அம்மா. சொன்னாங்க, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு இதுதான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட எல்லா பேர் வந்திருந்த பள்ளி இது. அப்ப எத்தனை எத்தனை ஆண்டுகளாக எவ்வளவு ஆண்டுகளாக பார்வை இழந்த பிள்ளைகளுக்கு வாழ்வதற்கான நம்பிக்கையை கொடுத்து, வாழ்க்கையை பற்றி கற்றுக் கொடுத்து, அவர்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வளர்த்தெடுத்திருக்கிற இந்த பள்ளிக்கும், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கும், பிரின்சிபலுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பள்ளிதான் ஒவ்வொரு ஆண்டும் பல பரிசுகளை வெல்கிறது என்று சொல்றார். அவ்வளவு திறமைசாலிகள் இருக்கீங்க, பேச்சாளர்கள் இருக்கீங்க, கவிஞர்கள் இருக்கீங்க, பாடகர்கள் இருக்கீங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க, டிராமால நடிக்கிறாங்க. இவ்வளவு திறமைகளை கொண்ட உங்கள் அத்தனை திறமைகளையும் ஊக்குவிக்கிற ஒரு பள்ளியாக இந்த பள்ளி இருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இலக்கியம் என்பது வாழ்க்கையினுடைய எல்லா பள்ளங்களையும் ஈடு செய்திருக்கிறது. மனம் சோர்ந்திருக்கிற போது ஒரு சின்ன பாடல் நம் மனதை மகிழ்விக்கிறது. உள்ள வருகிற போது இங்கே சில நாதஸ்வர கலைஞர்கள் இசை வாசித்தார். ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளையே என்று தில்லானா முகம் நம்மள் படத்திலே வருகிற அந்த பாடலை அவர்கள் வாசிக்கிற போது மனம் முழுவதும் மகிழ்ச்சி ததும்பியது. இசைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. இலக்கியமும் அப்படித்தான். எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் ஒரு கவிதையோ ஒரு பாட்டோ ஒரு நாடகமோ நம்மை தூக்கி எழுப்பிவிடக்கூடிய சக்தி உண்டு. அதனால இந்த இலக்கியம் என்றது தொடர்ந்து எல்லா பிள்ளைகளும் ஈடுபட வேண்டும். அந்த கவியாக நடித்த அந்த சிறுவன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அபாரமான நடிப்பு அவர், அந்த வசனங்களும் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த நாடகத்திலே எழுதப்பட்டிருக்கு. நீங்க வந்து அதை கவனிச்சிருப்பீங்க. அது ரொம்ப முக்கியமா நாங்கள் உங்களுக்கு இல்ல எங்களுக்கு தான் அந்த நாடகம். அவர் சொன்னாரு, ஒருத்தர் வந்து வழிகாட்டார், வழிகாட்டும் போது ஐயா அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்ற. இவர் சொல்றாரு, பார்வை இல்லாதவர்களுக்கு வழி சொல்லுகிற போது அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்க சொன்னா எங்களுக்கு எப்படி புரியாது? சரி நீங்க வலது பக்கம் போங்க. வலது பக்கம் உங்களுக்கு வலது பக்கமா எனக்கு வலது பக்கம்? அப்ப உங்களுடைய உலகத்தில் பேசப்பட வேண்டிய வார்த்தைகள் கூட எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க உலகங்களும் சொல்லி புரியும். உங்களுடைய உலகம் என்பது உங்கள் அளவில் முழுமையானது. ஆனால் வெளியே இருப்பவர்களுக்கு நீங்கள் காட்டுகிற அன்பும் அக்கறையும் எங்களை நெகிழச் செய்யும். நான் கல்லூரியில படிக்கிற போது மஸ்தா பேபின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து அவங்க முழுவதும் பார்வை இல்லாத, ஆனா பிறவிலேயே அவங்க அப்படியே அது இல்லை அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஒரு கிராமத்துல இருந்தாங்க. கண்ணுல வலி வந்திருக்குன்னு சொல்லி இந்த கிராமத்து மருத்துவர்ன்ற பேரை யாரோ ஒருத்தர் எங்க
அப்போ ஒரு தடவை என்ன ஆச்சு, அவங்களுக்கு நான் பாடம் படிச்சு காட்டும் போது நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சினிமாக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு படப்பட பாடத்தை முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சினிமாக்கு போனோம். அப்போ சூப்பர் ஸ்டாரோட படம் வந்துருக்கு, ஒரு ரெண்டு நாள் ஏதோ ஒரு படம். அப்போ எவ்வளோ டென்ஷனா இருக்குன்னு இப்போ ஜெயிலர் வந்தே நான் நல்லா டென்ஷனா இருக்கேன். அப்போ எவ்வளோ டென்ஷனா இருக்கு, நான் காலேஜ் படிக்கும் போது படத்துக்கு போற அந்த படப்படப்புல வேக வேகமா பாடத்தை படிச்சு காமிச்சுட்டே இருந்தேன். அப்போ நான் நடந்துகிட்டே படிப்பேன், அவங்க ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் நடந்து நடந்து அவங்களுக்கு படிப்பேன். கிளம்புற நேரத்துல என்னுடைய வாட்ச் நான் எங்கயோ எங்க வச்சே தெரியும். அம்மா என் வாட்ச் காணும், அப்பா என் வாட்ச் காணும், அக்கா என் வாட்ச் காணும், எங்க அக்கா வீடே வாட்ச் தெரியும். ஒத்தராலையும் கண்டுபிடிக்க முடியும். அவங்க எங்க என்னுடைய ஃப்ரெண்டு அஸ்தா வீட்டு வந்து சொன்னாங்க, பாரதி முதல்ல பதட்டப்படாது, நீங்க நடந்து நடந்து வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி.